வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். சமீபத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது, திருமணமான ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருடைய சொத்தில் அவருடைய தாய்க்கு உரிமை இல்லை என்ற ஒரு தீர்ப்பு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்ததாக பத்திரிகைகளில் தலைப்பு செய்திகளாக வந்தது. ஆனால் பல பத்திரிகைகளில் அது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. சில பத்திரிகைகளில் மட்டும்தான் முழுமையாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. இதை பார்த்த பலருக்கும் ஒரு சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருக்கு தாயும் ஒரு வாரிசாக வருவார் என்பதை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்க போனால் கூட தாயையும் வாரிசாக சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்ற பல பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, இந்த தீர்ப்பு என்பது இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தக்கூடிய இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கும் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனால் இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்துக்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து சக்சஷன் ஆக்ட் தான் அப்ளிகபிள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தக்கூடிய இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய வாரிசுரிமை சட்டப்படி, ஒரு திருமணமான ஆண் இறந்துவிட்டால் அவருடைய மனைவி மற்றும் மகன்கள், மகள்கள், பேர குழந்தைங்க, இந்த மாதிரி லீனியல் டிசண்டன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே வாரிசு, தாய் வாரிசு கிடையாது. ஒருவேளை அவருக்கு மனைவி மக்கள் இல்லை என்றால் அவருடைய தந்தை வாரிசாக வருவார். தந்தையும் இல்லை என்றால் தாய் மற்றும் சகோதர சகோதரிகள் வாரிசாக வருவாங்க. இது இந்திய வாரிசுரிமை சட்டம். இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டம். ஆனால் இந்துக்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்து சக்சஷன் ஆக்ட் என்ற சட்டம் தான் பொருந்தக்கூடியது. இந்த இந்து சக்சஷன் ஆக்டின் படி, இந்து வாரிசுரிமை சட்டத்தின் படி, ஒரு இந்து ஆண், திருமணமான ஒரு இந்து ஆண் இறந்துவிட்டால் அவருக்கு தாயாரும் ஒரு வாரிசு, கிளாஸ் ஒன் ஹேர்ஸாக வருவாங்க. வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. நன்றி, வணக்கம்.